போய் என்னோட கண்ணாடி எடுத்துட்டு வா. வணக்கங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்க சமந்த். என் மகனும் மருமகனும் காலம் ஃபுல்லா ஒன்னா வாழ்றதுக்காக தான் அந்த வீட்டை வாங்கினாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டாங்க. என்னாச்சுமா? தெரியல. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ மனஸ்தாபம் இருந்திருக்கு. அது என்னன்னு பல வருஷமா எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவங்க ரூம்ல ஒரு லெட்டர் கிடைச்சது. கடனையும் தீர்க்க முடியல, இடத்தையும் விற்க முடியல. அட்லீஸ்ட் அவங்க பிரச்சனையை எங்கிட்டயாவது சொல்லி இருந்திருக்கலாம். ரெண்டு பேரும் எதுவும் சொல்லல. அநியாயமா அவங்க ரெண்டு பேரும் உயிரை விட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்து அவங்களோட கடன் அடைச்சேன். இதுல பாக்கி இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான். இப்ப நான் தனியா இருக்கேன். அந்த வீடு, இந்த ஆபீஸ், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அதனாலதான் இதை எல்லாத்தையும் வித்துட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்ந்துடலான்னு முடிவெடுத்திருக்கேன். சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்கம்மா. தனியா இப்படி இருக்கிறத விட உங்க வயசுக்காரங்க கூட நீங்க இருக்கும்போது நேரமும் போகும், இந்த தனிமையும் உங்களுக்கு இருக்காது. இந்தாங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. இதோ இந்த இடம் தான் நான் எப்பவும் விளையாடுற இடம். நானிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவ இந்த இடத்துல தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவா. இப்ப நம்ம போக போறது நானியோட ரூமுக்கு. அந்த கட்டில் பாத்தீங்களா, அதுதான் நானி படுத்து தூங்குற கட்டில். இன்னும் அந்த கட்டில் அதே ரூம்ல தான் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் நான் சொன்ன அந்த கட்டில். இதுதான் டைனிங் டேபிள். இங்கே தான் நானி உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவா. டைனிங் டேபிள் தெரியுதுல்ல. அப்புறம் இன்னொரு ரூம் இருக்கு. இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூமில் தான் நானியோடைய அப்பாவும் அம்மாவும் படுத்து தூங்குவாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு பாருங்க. Ah!
எப்படிப்பட்ட லொகேஷன், எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர், அவ்வளவு சூப்பரான இடத்தை இவ்வளவு சீப்பான காசுக்கு எந்த மடையனும் கொடுக்க மாட்டா சார். நான் அது சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வாங்கல, அது நான் பிறந்த ஊரு. ஒரு காலத்துல அந்த வீடை என் தாத்தா தான் வாங்கியிருந்தாரு. ஏதோ சில காரணங்களால அந்த வீடு கையை விட்டு போயிடுச்சு. அதுவும் மறுபடியும் அது உங்க கேக்கே வந்து சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். அதிர்ஷ்டமோ கடமையோ, அந்த வீடை எப்படியும் நான் வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அந்த பெரிய வீடை மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம். அண்ணியோட டேஸ்ட் கேட்டு சும்மா சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹாய், குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். காபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ். தேங்க் யூ. வெல்கம். என்ன, எல்லாரும் சேர்ந்து காலையிலேயே மீட்டிங் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா மேடம், அதான் டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். டிராயிங் ரூம்ல நம்ம வீட்டோட ஸ்கெட்ச் காப்பி இருக்கு, கொஞ்சம் எடுத்து வந்து தெரியா? ஓகே, எடுத்துட்டு வரேன். எங்க யாரு வச்சது? ஒருவேளை எதுவும் இம்பார்ட்டண்டா இருக்குமோ? யாருக்கு தெரியும்? மந்த்ரா, மந்த்ரா, லேட் ஆயிட்டு இருக்கு. அம்மா, வணக்கம். எங்க பாத்தீங்களா? வணக்கம்மா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமா? பரவாயில்லப்பா, காக்க வைக்க நீ யாரு, காத்திருக்க நான் யாரு, எது எது எப்பப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் அதெல்லாம் நடக்கும். அந்த வீட்டுல வாழ்ற பாக்கியம்
என் மகளுக்கு கிடைக்கல. நீயாவது நல்லா இருப்பா, கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. வாவ், ஃபேன்டாஸ்டிக், ஃபேபுலஸ். எப்படியோ போராடி உன்னுடைய பரம்பரை சொத்தை நீ மறுபடியும் வாங்கிட்ட. கங்க்ராட்ஸ் மச்சி. ரொம்ப தேங்க்ஸ் டா சாமந்த். நைஸ், சூப்பரா இருக்குல்ல. ஃபைன் ஃபைன், ஃபேன்டாஸ்டிக் மேன். வாடா உள்ள போய் பார்க்கலாம். என்ன சொல்ற? யா ஷூர். ஹலோ, யாரு? சமந்த், என்னாச்சு சமந்த்? புரோக்கர் அவருக்கு என்ன? ஏண்டி பத்திரி பொண்டாட்டியே, அந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் கூலிங் கிளாஸ மாட்டிக்கிட்டு அப்படியே பந்தா காட்டிக்கிட்டு வெறுங்கைய ஆட்டிட்டு வருவ நினைச்சியா? இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்ப ரெடி ஆயிரு, காசு நிறைய இருக்கு, நான் வந்துகிட்டே இருக்கேன். வேணாம், சாவு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் உள்ள போக வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் எதுக்குடா லிங்க் வைக்கிற சமந்த்? லிங்க் இல்ல ஸ்லோக், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இந்த வீடு நம்ம வாங்குறதுக்கு அவன் தான் காரணம். இப்ப அவனே ஆக்சிடென்ட்ல செத்ததுக்கு அப்புறம் நாம உள்ள போறது சரியில்லை. நாம முதல்ல போய் அவனை பார்க்கணும். கமான். என்னங்க? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்ஸ் வேணா? நீங்க தானங்க காலையில ஸ்வீட் செய்ய சொன்னீங்க. நம்ம புது வீட்டுக்கு போக போறோம்ல, அதனால தான் உன்னை ஸ்வீட் பண்ண சொன்னேன். ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடுற மூடே போச்சு. காலையில இதே இடத்துல தான் உட்கார்ந்திருந்தாரு. இன்னும் என்னால நம்பவே முடியலங்க. எவ்வளவு பெரிய ட்ராஜடி இல்ல? சாவு யாரையும் கேட்டுட்டு வரதில்ல. அந்த பெல் அடிச்ச உடனே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி லைன்ல நின்னு ஒவ்வொருத்தரா போய் தான் ஆகணும். நாளை காலையில நம்ம புது வீட்டுக்கு போய் ஆகணும். நம்ம சீக்கிரமா போய் தூங்கலாம். மந்த்ரா, சீக்கிரம் வா. ஆ, வரேங்க. என்னங்க? குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங். என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன், சீக்கிரம் வாங்க போலாம். ஐயோ, எவ்வளவு நேரங்க ஆக்குவீங்க? நானே ரெடி ஆயிட்டேன், சீக்கிரம் வாங்க, கிளம்பலாங்க. குட் மார்னிங் சார். ஓ, குட் மார்னிங் பாரத். சிஎம்சிஎஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓ, அதா, குட். அப்புறம் இந்த எல்எம்சி கம்பெனியோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு, மறக்காம சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே சார். மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பேக்ல எடுத்து வச்சுட்டு கார்ல டிராப் பண்ணிடுங்க. ஓ ஷூர் சார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். மடிக்கேரியில ஹுண்டூருங்கிற இடத்துல தனியா அந்த வீடு இருந்தது. இன்னைக்கு கூட ஜனங்க அந்த வீட்டு பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த வீட இன்னும் பேய் வீடுன்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட வம்சத்தை சேர்ந்தவங்களே அந்த வீட்ல தங்க வராங்க. நாள் ஆக ஆக அந்த வீட்ல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதனால அந்த வீட்ல இருந்தவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அந்த வீட்டோட முதலாளி 100 வருஷத்தை தாண்டி அதே வீட்லயே வாழ்ந்திருக்காராம். அவ்வளவு பெரிய வீட்டுல அவருக்கு பிடிச்ச இடமே காரிடார்ல இருக்கிற கல்லாலான அந்த சேர் தானா. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அந்த பெரியவர் அந்த சேர்ல உட்காந்தேதான் பொழுத போக்குவாரா. அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருமக அந்த கல்லாலான சேரை உடச்செறிஞ்சு அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாளாம்.
இத பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச அந்த பெரியவரோட ஆத்மா அந்த மருமகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுதா. எவ்வளவு பெரிய விசித்திரமான கதை இல்ல இது. இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக பாரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் மிஸ்டர் அருண் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அருண், வெல்கம் டு தி ப்ரோக்ராம். மந்த்ரா, என்ன சீரியஸா அங்கேயே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லங்க. அப்ப போலாம், வா, கம் ஆன். போலாம். ஹாய் ஸ்லோக். ஹாய் சமந்த். அட, நீ எப்ப வந்த சமந்த்? வரத இங்க. இவன் தான் ஃபுல்லா இங்க இன்சார்ஜ். இங்கேயே இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டான். Thank you so much. It's my pleasure. Thank you so much. வா, நாம வீட்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துருவோம். ஓ ஷூர், கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ், புது வீடு, புது லைஃப், ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். என்னடா நீ உள்ள வரலையா? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருக்கு. வாங்க சமந்த், ஒரு காபி குடிச்சிட்டு போலாம். அண்ணே, வெறும் காபி கொடுத்து அனுப்பிச்சலாம் பாக்காதீங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? ஓகே தென். ஓகே, பாத்து போயிடு. பை, டேக் ஆல் தி பெஸ்ட். வெல்கம் டு आवर ட்ரீம் ஹவுஸ். My God, marvelous! Wow! இது வெறும் வீடு இல்ல, என்னோட கனவு. நான் பிறந்த வீடு இந்த வீட்டுல தான். நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மாவோட நினைவுகள், அவங்க சிரிப்பு எல்லாமே இருக்கு. இப்ப என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட வந்திருக்கேன். அந்த இனிமையான நினைவுகளும் உன் கூட வாழப்போற வாழ்க்கையும் நம்மளுடைய காதலும் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சி இருக்கணும். அதான் என்னோட ஆசை. இன்னிலிருந்து இந்த அரண்மனையோட மகாராணி நீதான். உன்னோட இந்த கண்ணோட வெளிச்சம் பெரிய ஒளியா மாறி இந்த வீட்டை எப்பவுமே பிரகாசமா வச்சிருக்கணும். உன்னுடைய சிரிப்பு சத்தம் இந்த வீட்டுல எப்பவுமே நிறைஞ்சி இருக்கணும். நாம ரெண்டு பேரும் இங்க ஃபெவிகால் மாதிரி எப்பவும் பிரியாம இருக்கணும். காத்திருந்தேனே ஜென்மங்களா உனக்காக.
ஒரு கவிதை படிப்பேன் கண்ணே, இருளடைந்த என்னெஞ்சில் புது ஒளியை வீசி அன்பென்னும் நிலவாகி வந்தாயின் உயிரே, உனக்காக காத்திருந்தேனே நண்பர்களாய், உனக்காக காத்திருந்தேனே, உனக்காக காத்திருந்தேனே பால்கனி ஹைட் இன்னும் ஒரு அடி ஜாஸ்தி இருக்கணும். 4x7 வெச்சிருங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சார். அந்த பக்கம் தான் டிடி போயிட்டு. ஓகே. அங்க என்ன நடக்குது? சார் அங்க சிசிஎம் மோல்டிங்கோட ஃபைனல் ப்ராசஸிங் நடக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. எஸ் சார். உங்களோட வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. டீ சாப்பிடுங்க. ஓ, தேங்க் யூ. குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏனா கஸ்டமர்ஸ் நம்ம ஏமாத்த கூடாது. இந்த தடவை எதுவுமே நடக்காது பாஸ். கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன். குட். அப்புறம் எப்படி இருக்கு உங்க புது வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர். பெங்களூரோட இது எவ்வளவோ நல்லா இருக்கு. நவ ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி, யூ நோ. அப்ப பார்ட்டி எப்ப பாஸ்? பார்ட்டிக்கு என்ன, எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க பாஸ். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வீட்டு வேலைக்காரி வேணும். நல்லவளா இருக்கணும், நல்ல வேலையும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவுதானே? எங்க அம்மாட்ட சொன்னா அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிடுவாங்க. நாளைக்கே அனுப்பி விட்டுறேன். கௌசல்ய ராம பூர்வ சந்தியா சபஸ்ததே பாருங்க, யார் இவங்க? நீங்க வர சொல்லிருந்தீங்களா? யாருமா நீங்க? வீட்டு வேலைக்கு வந்திருக்கேங்க. நான் கேட்கவே இல்லையே. ஸ்ரீதருக்கு சொல்லியிருந்தேன், அவன் ஒருவேளை அனுப்பியிருப்பான். ஓ, உள்ளவாமா? உன் பையனா? ஆமாங்கம்மா, என் பையன்தா. இவன் பேர் என்ன? இவன் பேரு பாண்டி, என் பேரு முத்தம்மா. உள்ளவா முத்தம்மா? ஆமா முத்தம்மா. ஏன் அவனுக்கு சட்டை போடல? அது ஒரு வேண்டுதல் அம்மா. எனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு 18 வயசு 6 வரைக்கும் அவனுக்கு சட்டை போடாமையே வடப்பெண்ண சாமி கிட்ட சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா. குட். வேலை முடிஞ்சது நீ கிளம்புங்க, மிச்சதெல்லாம் நான் பேசிக்கிறேன். மந்த்ரா, இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் மீட்டிங் இருக்கு, வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாவது தேவைன்னா போன் பண்ணு. சரிங்க. ஓகே. ஆகட்டும்.
பார்த்து பத்திரமா இரு. ஓகே ஓகே பை. என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு அக்கா? இந்த ரூம் ரொம்ப வருஷமா யாரும் யூஸ் பண்றதில்லன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இந்த ரூம் ரொம்ப குப்பையா இருக்கு. இத கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க போங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ரூமை க்ளீன் பண்ண, நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். சரி அக்கா. ஸ்ரீதர், இறந்து போனவனோட குடும்பத்துக்கு 100,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுத்துருங்க.
சுமித்ரா. மல்லிகைப்பூ நல்லாவும் இருக்க, நல்ல வாசனையாவும் இருக்க. என்ன முத்தமா? என்னக்கா விடிஞ்சும் விடியாததுமா வாடின பூவ தலையில வச்சிருக்கீங்க? சொல்லிருந்தா நானே பூ பறிச்சு கொண்டு வந்திருப்பேன்ல. என்னது, வாடின பூவா? ஆமாக்கா. அப்படி இருக்காதே, இப்பதானே இந்த பூவை நான் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சேன், அதுக்குள்ள எப்படி வாடி போச்சு? அக்கா நீங்க தெரியாம வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா உங்களை மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்க தலையில வாடி போன பூவெல்லாம் இருக்க கூடாது, அத தூக்கி போட்டுருங்க, நான் போய் வேற பூ எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரப்போ ஃப்ரெஷ்ஷா தானே இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி வாடிச்சு? சூப்பர் அண்ணி, நல்லா சமையல் பண்ணிருக்காங்க. இது உங்க அண்ணி சமைச்சது இல்லப்பா? அப்புறம் வீட்டு வேலைக்காரி செஞ்சது. அப்படியா? ரொம்ப நல்லா சமைக்கிறா, சுத்தமா வேலை செய்யறா, ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. தேங்க்ஸ். எனக்கா? எதுக்கு? ஆமா, நீ தான் அந்த பொண்ணை அனுப்பி வச்ச. நானா? பின்ன நான் எந்த வேலைக்காரியும் அனுப்பி வைக்கலையே. எங்க அம்மாட்ட சொன்னேன், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தேடி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா பாஸ். அவ யாரு என்னன்னு நீங்க விசாரிக்கவே இல்லையா? இல்ல, நீ அனுப்பிச்சதுனால எல்லாம் விசாரிச்சுதான் அனுப்பிச்சிருப்பேன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் விசாரிக்காம யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது. தனியா இருக்க வீடு, அண்ணி தனியா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த வீட்டை பத்தி இந்த ஊர் மக்கள் அங்க பேய் இருக்கு அது இதுன்னு எதோ பேசிட்டு இருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பாஸ். இட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ்.
அதுவும் இல்லாம ஊர் மக்கள் அந்த வீட்டுல பேய் இருக்கு அதுன்னு பேசிக்கிறாங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பாஸ். பேய் எப்போதும் வெள்ள சரிதான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா முடிய எப்பவுமே விரிச்சு போட்டிருக்கோம். காலோட பாதங்கள் முன்ன பின்ன இருக்கும். ஐயா எதுவும் வேணுமா? இல்ல, என் ஸ்கேல் மிஸ் ஆயிடுச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. கரப்பாம்பூச்சி, முத்தம் ஐயா, உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, நீ அப்படியே மெயின்டெய்ன் பண்ணு. சரி ஐயா. என்னோட ஸ்கேல் எங்க? என்னோட பிரம்ம எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்க? எல்லாம் இந்த பாண்டியோட வேலைதான். எங்க தூக்கி அஞ்சாலும் திருப்பி வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறான். இங்க வா, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இனிமே எப்பவும் என் கண்ணு முன்னாடியே நீ வரக்கூடாது. உன்னை வெளியே தூக்கி போடுறேன் பாரு. இத பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க மந்த்ரா. இல்லங்க, நான் கண்டிப்பா பார்த்தேன். அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. நான் கொஞ்சம் வெளிய போறேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ் மந்த்ரா, ரிலாக்ஸ், அழாத. நான் இப்ப வெளிய கிளம்பணும். சூடா ஒரு கப் காபி கொண்டுறியா? ஓகே, அழக்கூடாது.
I'll get ready, okay? அக்கா, அக்கா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ மனசே சரியில்லை மொத்தம்மா. இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கும் அப்படிதான்க்கா. சொன்னா நீங்க பயந்துருவீங்கன்னு நான் சும்மா இருக்கேன். இந்த வீட்டில் யாரோ அங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரியே இருக்கு. ரொம்ப விசித்திரமான சத்தம் எல்லாம் வருது. அக்கா, நீங்க அன்னைக்கு தூக்கி எறிய சொல்லி ஒரு பொம்மையை கொடுத்தீங்கல்ல, அதை எவ்வளவு தூரம் எங்க தூக்கி எறிஞ்சாலும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. என் பையன் தான் அதை திரும்பி எடுத்துட்டு வரானு நினைச்சு அவனை திட்டினேன், அடிச்சேன். இருந்தாலும் அவன் அதை விடுறதே இல்லை. எனக்கும் இது போதும் போதும் ஆயிடுச்சுக்கா. அக்கா, அடுப்புல குக்கர் வச்சுட்டு வந்திருக்கேன், என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கு தெரியல, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. என்னங்க சாரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சாரிங்க, எப்படியோ தப்பாயிடுச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. நாளையிலிருந்து நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்ங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேற, தப்பு பண்ணிட்டு இல்லன்னு சொல்லி வாடறா பாத்தியா? இல்லங்க, இரிட்டேட் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் முத்தம்மா, அந்த மாதிரி போய் சொல்ற பொண்ணு இல்லங்க அவ. அப்படினா சமைச்சு முடிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நம்ப சொல்றியா? நான் நம்பறேங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தப்போ நான் என் தலையில எடுத்து வச்சونه வாடி போனத நான் என் கண்ணால பாத்தேங்க. அதே மாதிரி எங்க எதுவும் நடந்திருக்க கூடாது. கொஞ்சம் அமைதியா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு பயமும் இல்ல பிரம்மையும் இல்ல. எனக்கு நடந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏதோ தப்பா இருக்குங்க. எஸ், சம்திங் இஸ் ராங். அண்ணி சொன்னது கரெக்ட் தான்டா. என்னடா கரெக்ட்? சாப்பாடு கெட்டு போச்சு, பூ வாடி போச்சு, சவுண்டு கேக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? புல்ஷிட். உனக்கு வேணா இது புல்ஷிட்டா தெரியலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் படுது. அப்படின்னா? அந்த வீடை வாங்கணும்னு நினைச்சதுல இருந்தே ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்த முதல் நாள்லயே என் முன்னாடி யாரோ வந்து நின்ற மாதிரி இருந்தது. வித்தின் எ செகண்ட் நமக்கு அந்த வீடு எடுத்து கொடுத்த புரோக்கர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு நியூஸ் வந்தது. மொத்தத்துல அந்த வீடால எல்லாருக்கும் கெட்டதுதான் நடக்கும்னு தோணுது. அதுக்கு வீட்டை காலி பண்ணலான்னு சொல்றியா? இல்ல, அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கணும். அதே எப்படி? ஏய், இங்க என்னடா பாக்குற? போ அந்த பக்கம்.
இவன் இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க போயிட்டான் இவன்? எப்படி இங்க வந்து படுத்தா? இது எப்படி சாத்தியம்? அப்ப பார்க்கும்போது வீட்டோட மெயின் கேட்ல நின்னுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள வந்து படுத்தா? கதவும் உள்பக்கம் தப்பா போட்டிருக்கு. நான் அங்கிருந்து வரத்துக்குள்ள உள்ள வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளோ சின்ன பையனால அவ்வளோ உயரத்தில் இருக்க டோர் லாக்க எப்படி திறக்க முடியும்? நோ, மந்த்ரா சொன்னது நிஜம்தான். சம்திங் இஸ் ராங். நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன வேலையில இருந்து அனுப்ப வேண்டாம். சொல்றது உனக்கு வேலையை விட்டு அனுப்பலன்னு? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏங்க இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? அமைதியா பேசினாதான் இவளுக்கு புரியலையே. எனக்கே 1000 டென்ஷன் இருக்கு. இதுல இது ஒண்ணா? என்னமா என் மூஞ்சிய பாத்துக்கிட்டே நிக்கிற? கிளம்புமா. எனக்கு முத்தமா, முத்தமா என்னங்க, என்னாச்சு? ஏன் அவளை வேலையை விட்டு வெளியே அனுப்புறீங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறமா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு, நம்ம இப்ப ஊருக்கு போறோம். என்னங்க திடீர்னு ஊருக்கு? ஏன்னு தெரியல, கொஞ்ச நாள் இந்த வீட்ல தங்க வேணாம் நினைக்கிறேன். நீ போய் ரெடி ஆகு. மந்த்ரா ரெடியா? ஆந்தோ வந்துட்டேங்க, புடவை கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் மந்த்ரா, வாவ், சேலையா? இல்ல, இந்த புடவை கட்டின நீதான். நைட் எல்லாம் ரைட்டிங், மார்னிங்ல மூடு வருதா? என்னங்க சாரிய விடுங்க. ஹலோ, நான் இழுக்கலமா, புடவை கட்டல மாட்டிருக்கு பாரு. என்னங்க கிளம்புவோமா? ஆ, போலாங்க. வா. இந்த பொம்பளைங்களை அலங்காரம் பண்ண சொன்னா வாழ்க்கை முழுக்க கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் பண்றாங்களோ ஒண்ணுமே புரியல. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணணும், டோர் எல்லாம் லாக் பண்ணணும்.
இவ்ளோ மந்திரம் இல்ல. நானி என்னடா இங்க இருந்து தப்பிச்சிடலாடு பாத்தியா? இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் தப்பிச்சதே கிடையாது. என்ன பண்ற? மந்திரா, என்ன விடு, என்ன விடு, என்ன விடு மந்திரா. மந்திரா, என்னாச்சு உனக்கு? மந்திரா, 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 என்ன பாரு மந்திரா, எந்திரி, கண்ணு முடிச்சு பாரு மந்திரா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். How is her condition, doctor? She is very weak. Na eludhi kudutha tablet regular ah kudunga. She will be all right. Yes. All right, doctor. Paati? Enna paati didirnu? Train la irundhu irangunone phone pannirukalame. Paavam. Nee ye evlo tension la irukka. Unakku phone panni nee vandha enna kottittu poradha vida naane taxi pidichu vandutta. என்ன வணக்கம் பாட்டிமா. பேர சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அவன் தான் என் உலகம்னு நினைச்சு
அவனை கண்ணுக்கு கண்ணா உயிருக்குயிரா பார்த்து வளர்த்து படிக்கவும் வச்சேன், கல்யாணமும் பண்ணி வச்சேன். ஆமா பாட்டி. சின்ன செடி மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேலி தேவைப்படாதுன்னு அவனை நான் சுதந்திரமா விட்டுட்டு ஆன்மீக பயணத்துக்கு போயிட்டேன். ஆனா நான் திரும்ப வர்றதுக்குள்ள அவன் இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டான்பா, தப்பு பண்ணிட்டான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன் பாட்டி. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட், தாத்தா அப்பா மாமா சித்தப்பா சின்ன வயசு நினைவுகள் இப்படியெல்லாம் சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு இந்த வீடை வாங்கிட்டான். இந்த பிடிவாதம் சென்டிமெண்ட்டு தொடக்கத்தனம் இது எல்லாமே அவனோட பலவீனம், பலவீன தம்பி. இங்க பாருப்பா, நம்ம ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சரித்திரம் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்க ஏதாவது துர் சம்பவங்கள் நடந்திருந்தா அது வாழ்றதுக்கு ஏத்த இடம் இல்லை. நாங்க இந்த வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏதோ துர்சக்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ ஆயிருக்குது. ஆமாம்பா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ணணும் சொல்லுங்க. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு தேவைப்படுறது மன ரீதியான ஒரு தோணை. நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருக்கணும். அவனுக்கு நீ தைரியத்தை கொடுக்கணும். கண்டிப்பா பாட்டி. அம்மா, மொத்தம்மா, மந்திரம் எங்க காலையில இருந்து பார்க்க முடியல. முதலாளி வேலைக்கு போன உடனே பெட்ரூம் போனவங்க இன்னும் கீழே வரவே இல்லம்மா. சரி, நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே, சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே, சிக்கு 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 புக்கு ரயிலு, சிக்கு சிக்கு புக்கு சிக்கு. நீங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் விளையாண்டுட்டு இருக்கேன் பாட்டி. ஓ, சிக்கு விளையாடிட்டு இருக்கியா? என்ன விளையாட்டு? நான் பொம்மைங்களோட விளையாண்டுட்டு இருக்கேன். பொம்மைங்களோடயா? அந்த பக்கமா ஏன் திரும்பிக்கிட்டு இருக்க? திரும்பி என்ன பாருமா? வெளிய போயிருக்காங்க, அவங்க திரும்ப வர வரைக்கும் வீட்டுக்குள்ள வேற யாரையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க கதவை உடைச்சுக்கிட்டு வந்து இங்க உள்ள இருக்காங்க. நான் யாரையும் விட மாட்டேன், ஒவ்வொருத்தரையா கொலை பண்ண போறேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, அவளை விட்டுடு. நானே அவங்களே இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுறேன், இனிமே இங்க வரவே மாட்டோம். எங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு தடவை வந்துட்டா அவங்கள நான் உயிரோட அனுப்ப மாட்டேன். என்ன மிரட்டுறியா? உன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்டயே சவால் விடுறியா? ஆமா, வாழ்றதுக்கு சொந்தமா ஒரு உடம்பு கூட இல்லாம அடுத்தவங்க உடம்புல இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? காப்பாத்திருவேன்.
மந்த்ரா மறுபடியும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பயமா இருக்கு பாட்டி, ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருப்பா, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறத விட அடுத்ததா என்ன பண்ணணும்னு நல்லா யோசிப்பா. தம்பி, மந்த்ராவுக்கு எதுவும் ஆகாது. நான் குருஜிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அவர் இங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டி வந்திருக்காங்கல்ல, அதனாலதான். உங்களுக்கு பொய் சொல்ல கூட தெரியல, பாட்டி திரும்ப வந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீங்க அழுகிறீங்க? உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லதானே இருக்க? இல்லங்க, ஆனா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னால தானே நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, இல்ல மந்த்ரா, இல்ல இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படி ஆகிறதுக்கு விடவும் மாட்டேன். டோன்ட் வரி, டோன்ட் வரி. சரிங்க, வாங்க பாட்டி, நீங்களும் வாங்க, நம்ம சாப்பிடலாம். பாயசம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரி, நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஆகட்டும், சரியா? அப்படியே பண்ணு. தம்பி, நீ ரொம்ப நல்லவ. அந்த கடவுள் உன்னை எப்பவும் கைவிட மாட்டாரு, எப்பவுமே கூட இருப்பார்ப்பா. வணக்கம். நீங்கெல்லாம் யாரு? நாங்க அவதார் குருஜியோட சிஷ்யர்கள். அவதார் குருவோட சிஷ்யர்களா? வணக்கங்க, வணக்கம். குருஜி அவர்கள் சண்டி ஹோமம் பண்ண இந்த கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வீட்டுக்கு வருவாரு. பூஜையை தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய எங்களை முன்கூட்டி அனுப்பியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பூஜைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். மொத்தம்மா, வீடு முழுக்க தீர்த்தம் தெளிச்சு சுத்தம் பண்ணு. நாளைக்கு குருஜி பண்ற பூஜைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. சரிங்கம்மா. நம்ம
சொல்லல
அவளை விட்டுடுங்க சாமி. சுமார் 17 வருஷத்துக்கு முன்னாடி சுரக்ஷா எங்க போன அவன் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டானா? சுரக்ஷா டாலிங், உன்னுடைய மங்களகரமான முகத்தை பார்த்து கண்முழிச்சாதான் எனக்கு அதிர்ஷ்டம். எப்பவுமே நான் கண்ணு திறக்கிறப்ப முன்னாடி இருக்கிறவ இன்னைக்கு எங்க போயிட்டா? ஏமா என் கூட விளையாடிட்டு இருக்க? இங்க பாரு, நான் 5 எண்றதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி நீ நிக்கலன்னு வை, கேரண்டியா நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு அடிபட்டுரும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ தான் என் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்பாபாபாபா, என்னங்க நீங்க விளக்கேத்தி விரதம் இருக்க கூட விட மாட்டீங்களா? நீ விரதமாவது இரு, இல்ல பூஜையாவது செய், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா காலையில கண்ணை திறக்கும் போது மட்டும் ஒரு தடவை தரிசனம் கொடுத்துரு. இதேதான் காலையில எழுந்து உன் புன் சிரிப்பை பார்த்தா போதும், அந்த நாள் முழுதும் ஃப்ரெஷ் ஆயிடும். டெய்லி இப்படி பேசி பேசி என் ஸ்மைலுக்கே போர் அடிக்குது. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும் இல்ல? நான் மறந்துடுவேனா? பாலைவனமா இருந்த வாழ்க்கைய நீ சோலைவனமா மாத்துனது 15 வருஷம் ஆயிடுச்சுல. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. 15 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. பிகாஸ் வி நீட் ஈச் அதர். உங்க கூட பேசிக்கிட்டே இருந்ததுல குழந்தைய மறந்துட்டேன். சுரக்ஷா, சுரக்ஷா, ஐயோ இவ்வளவு சீக்கிரம் ஏன் எழுந்திருச்சிங்க? இன்னைக்கு உங்க அப்பாக்கு தானே அனிவர்சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க நல்லா தூங்கிருக்கலாம்ல. சீச்சி சீச்சி சீச்சி, இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இன்னும் பெட் மேலேயே வா சுசு பண்ணிட்டு இருப்ப? சுசு வந்தா பாத்ரூம்ல போய் பண்ணணும்னு நான் சொல்லிருக்கேன்ல, கேட்க மாட்டேன். அப்பானா பசங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற பொறுப்பு கொஞ்சம் இருக்கணும். அங்கேயே நின்னு பாத்துட்டு இருந்தா எப்படி? வாங்க வந்து பசங்க பக்கத்துல உட்காருங்க. பசங்களுக்கு அப்பாங்கிற பயம் கொஞ்சமாவது இருக்கிறது அவசியம், அப்பதான் நல்ல பிள்ளைங்களை வளருவாங்க இல்லையா? பாபு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுரக்ஷா போதும், சுரக்ஷா இந்த குழந்தைங்க விளையாட்டு போதும். என்னங்க, நமக்கு குழந்தைங்களே பிறக்காதுங்களா? பிறக்கும், கண்டிப்பா பிறக்கும். 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, நமக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளையும் கும்பிட்டாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, ஆனாலும் நம்பிக்கையை விட்டுறாதம்மா. அப்படி நமக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? கல்யாணம் ஆகி 15 வருஷம் தானே ஆச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்தது, தெரியுமா? அப்படிங்களா? அவன் ஒரு டாக்டரோட அட்ரஸ் கொடுத்துருக்கான், அங்க போய் பார்த்தா கண்டிப்பா குழந்தை பிறந்துரும் சொல்லிருக்கான். நாம என்னைக்கு போறோம்? என்னைக்கு என்ன, என்னைக்கே நம்ம போறோம். மிஸ்டர் சரத். எஸ் டாக்டர். ரிப்போர்ட் படி பார்த்தா உங்க ஒய்ஃப் குழந்தை பெற்றுக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை.
எல்லா விதத்துலேயும் அவங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. என்னன்னா, ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியாக இருந்தா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டில் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். பட் உங்களுக்கு உயிரணுக்களே உற்பத்தி ஆகாமல் இருக்கு, அதனால உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ப்ளீஸ் நீங்க அழாதீங்க, ப்ளீஸ். நீங்க எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு குழந்தை. இந்த வீட்டுல நாம தான் குழந்தைங்க, நாம தான் அம்மா அப்பா. எனக்கு உன்னை தாயாக்குற சக்தி என்கிட்ட இல்ல. நான் உனக்கு அநியாயம் பண்ண இல்லைங்க. இந்த அளவுக்கு அன்பு பொழியறீங்களே, அந்த ஒரு அன்பை போதுங்க எனக்கு. பாருங்க, இந்த பூமியில குழந்தை இல்லாதவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்கள நம்மளும் ஒருத்தங்க, அவ்வளவுதான். என்னால என் மனைவிய தாயாக்க முடியல. இந்த சமூகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் சாகிற வரைக்கும் ஒரு ஆண்மையற்றவனா என் மனைவி கூட எப்படி வாழ்வேன்? இவனுக்கு ஆண்மை இல்லை, அதனாலதான் இந்த மாதிரி குழந்தை பெற்றிருக்கான். இனிமே சம்பாதிச்ச பிரயோஜனம் ஆண்மை இல்லாதது இவனுக்கு, ஆனா பாவம் தண்டனை அவன் வைஃபுக்கு. இவனை கல்யாணம் பண்ணிக்க அவ என்ன பாவம் பண்ணாலோ என்னவோ. ஐயோ, இதுக்கு வேற வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஐவிஎஃப் ப்ராசஸ் மூலமா நீங்க கண்டிப்பா அப்பாவாகலாம். அப்படின்னா இன்வெர்ட்டி ஃபெர்டிலைசேஷன் அர்த்தம், செயற்கை முறை கருத்தரிப்பு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஆரோக்கியமான உயிரணுக்களையும் கருமுட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு டியூப்ல வச்சு நாலஞ்சு நாள் அப்சர்வ் பண்ணும்போது அது சேரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கருவை பெண்ணோட கர்ப்பப்பையில இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி அந்த பொண்ணு கருத்தரிப்பா. இதைத்தான் ஐவிஎஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எனக்கு தான் உயிரணுக்களே உற்பத்தி ஆகாதுன்னு அன்னைக்கு சொன்னீங்களே டாக்டர். எஸ், சில சமயம் பெண்ணோட கருமுட்டை பலகீனமா இருந்ததுன்னா வேற ஒரு பொண்ணோட கருமுட்டையை எடுத்து அதுல உயிரணுக்களை செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் பலகீனமா இருக்கும்போது வேற ஒரு ஆண்ட இருந்து உயிரணுவை எடுத்து பெண்ணோட கருமுட்டையில செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும். இந்த ரெண்டு விதத்திலையும் டோனர் யாருன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. அப்படி சீக்கிரட்டா இருக்கனால எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி இந்த சொசைட்டிக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. இதுக்கு நீங்களும் உங்க ஒய்ஃபும் மானசீகமா தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். டாக்டர், என்னுடைய பலவீனத்தால என் மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் ரெடியா இருக்கேன். பட் என் ஒய்ஃப் வாட்? டென்ஷன் ஆகாத சுரக்ஷா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? யாரோ ஒருத்தரோட உயிரணுவ என் கருவல சுமந்து குழந்தைய பெத்து அது என் குழந்தைன்னு சொல்லிக்கிறதா? நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நமக்கு குழந்தையே இல்லைன்னு வருத்தப்படுறத விட நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாகிற வாய்ப்ப நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? அது எப்படிங்க நம்ம குழந்தையாகும்? அதோட அம்மா நானா இருக்கலாம், ஆனா அப்பா நீங்க இல்ல. புரிஞ்சுக்கங்க, நீ என்னோட மனைவி சுரக்ஷா. உன் வயித்துல நம்ம குழந்தைய சுமந்து உன் ரத்தத்துல பிறக்கிற குழந்தை எனக்கு மட்டும் எப்படி குழந்தை இல்லாம போக சொல்லு? நீங்க பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லங்க. நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு நடுவுல, நாம அவங்களை ஃபேஸ் பண்ணி ஆகணும். சொசைட்டியை பத்தி நம்ம கவலைப்பட்டு இருந்தா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காது. சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ இதுக்கு ஒத்து. இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ கண்டிப்பா ஒத்துக்கணும், என் மேல சத்தியம். என்னங்க என்ன இது? ப்ளீஸ்
ஜோடி கிளியை போல அவங்க ரெண்டு பேரும் எப்போதும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்துச்சு. மிஸ்டர் சரத், எஸ் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. உங்களுக்கு லாஸ்ட் பீரியட்ஸ் எப்பாச்சு? மோர் தென் அ மந்த் எக்ஸாக்ட்லி. 2 மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 2 மந்த்ஸ். இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாத தவிர வேற எந்த குறையும் அவங்களுக்கு கிடையாது. எங்க எஜமான் தன்னுடைய மனைவி ஒரு குழந்தைக்கு தாயானுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவங்களும் கர்ப்பிணி ஆயிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபெர்டிலைசேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. குழந்தை தாயோட வயித்துல ஆரோக்கியமா வளர்ந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இது ஃபெர்டிலைசேஷன் பேபின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, டைம் டைம்க்கு மெடிசன் எடுத்துக்கணும். அப்புறம் செக்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. முதலாளி அம்மா வயிற்றுல அந்த குழந்தை வளர வளர முதலாளி மனசுல இந்த குழந்தை என்னதுல சந்தேகமும் வந்துச்சு. பகலும் ராத்திரியும் எப்பவும் ஒன்னா இருந்த அவங்க ஒரே வீட்டில் வேற வேற ரூம்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. இது எதுவுமே தெரியாத முதலாளி அம்மா தாய்மையோட இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு காலத்தை கடத்துனாங்க. என்னன்னு தெரியலையே, மனசு நிம்மதியாக இல்லை. மனைவியோட சந்தோஷத்துக்காக அவ கர்ப்பிணி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பிறக்க போகிற குழந்த என்னோடது இல்லைன்னு, இன்னொரு ஆம்பளையோட உயிர் அணுவில் இருந்துன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரிய வரும்போது நான் இந்த சொசைட்டியில் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? இப்படி வாழறத விட நான் சாகிறதே மேல். சாகிறதா சரி, அது உன்னோட குழந்தை இல்ல. யாருடைய குழந்தைக்கு உன்னோட இன்சில வைக்க போறியா? மிஸ்டர் சரத், டாக்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பொம்பளை பிள்ளை. தேங்க்யூ டாக்டர். சாதாரணமா இந்த ஃபெர்டிலைசேஷன்ல பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. பட் யூ ஆர் வெரி லக்கி, உங்க பொண்ணு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. வாங்க வாங்க, நம்ம மகளை பாத்தீங்களா? அப்படியே கண்ணு மூக்கெல்லாம் உங்கள மாதிரியே இருக்கு. இல்ல, அது எப்படி என்ன மாதிரியே இருக்க முடியும்? உன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதலாளியோட மனசு வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரு ரொம்பவே மாறிட்டாரு. அந்த குழந்தைய வேற ஏதோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பாசத்தை அள்ளி கொடுக்க வேண்டியவர் அந்த குழந்தை மேல வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் கூட அவகிட்ட சரியா பேச மாட்டாரு, கட்டி அணைக்க மாட்டாரு, தூக்கி கொஞ்சவும் மாட்டாரு, அன்பா விளையாடவும் மாட்டாரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து முதலாளி அம்மாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்துருச்சு. நில்லுங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நீங்க அவளை கையில தூக்கி வச்சு கொஞ்சல, அவ கூட அன்பா பேசல, அவ கூட கொஞ்ச நேரம் கூட செலவழிக்கல, அவளோட பிறந்த நாளை கொண்டாடல, அவளே அப்பான்னு வந்தா கூட அவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? நீங்க ஏன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்றீங்க? ஏன்னு என்ன விட உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது உங்க குழந்தை இல்ல அதானே? ஆமா. பேஷ், கடைசிய காமிச்சிட்டீங்கல்ல உங்க ஆம்பளைங்க புத்திய. இந்த விதத்துல குழந்தை வேணும்னு நானா உங்ககிட்ட கேட்டேன்? வேணா வேணான்னு சொன்னப்போ நீங்க தானே பிடிவாதம் பிடிச்சு என்ன ஒத்துக்க வச்சீங்க. சுரக்ஷா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நான் போகணும். நில்லுங்க ப்ளீஸ், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தானே உங்க மேல சத்தியம் பண்ணி என்ன ஒத்துக்க வச்சீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும்.
அதனாலதான் வேணா வேணான்னு சொன்ன. கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தைய இப்படி வேண்டான்னு எங்க ஒதுக்குறீங்க? நம்ம சுயநலத்துக்கு அந்த குழந்தைக்கு எங்க தண்டனை கொடுக்கணும்? உங்க பிரஸ்டீஜ காப்பாத்திக்க குழந்தை வேணும், ஆனா அன்ப காமிக்க மாட்டேங்கிறீங்களா? இது எந்த விதத்துலங்க நியாயம் சொல்லுங்க? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, 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 சொல்லுங்க. அம்மா அழாதீங்கம்மா, இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அப்பா எதுக்குமா என்ன வெறுக்கிறாரு? நான் என்ன தப்புமா செஞ்சேன்? நீ எந்த தப்பும் பண்ணலம்மா, தப்பெல்லாம் என் மேலதான், என் மேலதான். அன்னைக்கு நைட்டு குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. என்ன பண்ணாலும் குழந்தைக்கு ஜுரம் குறையவே இல்லை. பாவம் குழந்தை, அப்பா அப்பா நினைச்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சார். குழந்தை அங்க ஜுரத்துல துடிச்சிட்டு இருக்கும் போது முதலாளி கொஞ்சம் கூட அங்க திரும்பி பார்க்கல. நான் அம்மா கிட்ட சொன்னேன் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, குழந்தைக்கு ஜுரம் குறையவே மாட்டேங்குது, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அஜயா அம்மா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். சரி பாப்பா. எனங்க எனங்க, நானிக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, உடம்பெல்லாம் குளிர்ல நடுங்குது. சீக்கிரம் வாங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நாளைக்கு கூட்டிட்டு போலாம். விடு, விடியற வரைக்கும் அவ தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு இரவு ரொம்ப பயமா இருக்கு. நாம ரொம்ப லேட் பண்ணா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதுக்கு நான் என்ன பண்றது? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அஜயா வாங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். முதலாளி, நீ முதல்ல குழந்தைய தூக்கு. சரிம்மா. அந்த கால் எக்ஸ்ரே கொடுங்க. She is suffering from polio. I am sorry. ஏற்கனவே அப்பாவோட பாசம் இல்லாம தவிச்சிட்டு இருக்க குழந்தைக்கு இப்ப ரெண்டு காலும் செயல் இழந்துருச்சு. அம்மா, என்ன கண்ணா? ஒரு சின்ன செடி பெரிய மரமா வளரணும்னா அதுக்கு பூமி மட்டும் இருந்தா பத்தாதுலம்மா. அந்த மரம் பெருசாகிறதுக்கு காத்து, தண்ணி, வெயில் இது எல்லாமே வேணும் தானம்மா? அப்பா எதுக்காகம்மா என்ன வெறுத்துக்கிட்டே இருக்காரு? என்னை எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு, அடிக்கிறாரு. ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பா பேசவே மாட்டேங்கிறாரு. என்னால நடக்க முடியாதுன்றதுக்காகவாம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சுரக்ஷா, சுரக்ஷா. ஆ வரேங்க. சீக்கிரம் ரெடியாவு, 7 மணிக்கு பார்ட்டிக்கு போகணும். பார்ட்டியா? நம்ம அசோசியேஷன் பார்ட்டி, கம்பல்சரி ஃபேமிலியோட வரணும்னு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு பார்ட்டினா 5 மணிக்கு தான் என்கிட்ட சொல்றீங்க? சாரி, அவங்க போன வாரமே சொல்லிட்டாங்க, நான் ஒர்க் டென்ஷன்லாம் மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் உங்க ரிமைண்ட் பண்ணாங்க தான் ஞாபகம் வந்தது. இன்னும் 2 hours இருக்குல்ல, ரெடி ஆயிடு. நானே ஐயோ கூட்டிட்டு போலாமா? அவளையா? இதுவரைக்கும் அவளை நம்ம எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போனதில்லை. பாவம் பொண்ணு, அவளும் 4 பேர் கூட பழக வேண்டாமா? நம்ம சொந்த பந்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ப்ளீஸ். வேண்டாமா? அங்கெல்லாம் வீல் சேர் எடுத்துட்டு கூட்டிட்டு போக முடியாது, சொன்னா கேளு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். நீயும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? சரி கூட்டிட்டு வா. தேங்க் யூ, தேங்க் யூ. அம்மா, இன்னைக்கு நம்ம எங்கம்மா போறோம்? அப்பா ஒன்னே என்னையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பாவா? எஸ். உன்னை நான் இன்னைக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண போறேன் தெரியுமா? Thank you.
வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க 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 எல்லாரும் வாங்க. ஹலோ சுரக்ஷா, அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வாமா நம்ம போய் பார்த்து வந்துருவோம். அவ இங்க இருக்கட்டும், வா வா. ஏ அங்க பாத்தியா? ஹாய் ஹாய். வணக்கம். வணக்கம். ஹாய், ஹவ் யூ? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் ஹானஸ்ட் ஹானஸ்ட் சொல்லி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பைசா திங்க விடல. பாத்தியா அவன் குழந்தை எப்படி இருக்குன்னு? அவனுக்கு எங்கன பிறந்துச்சு? எவன்தோ நிலம், எவனோ உழறான். இவரு வெறும் பினாமி தானே முதலாளி. அப்படின்னா அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார்? அவன் சுத்த வேஸ்ட் சார். அது ஏதோ செயற்கை கருத்தரித்தல் சொல்லுவாங்கல்ல, அதுல பிறந்த குழந்தை அது. யாருதோ குழந்தை இன்சியல் இவனுதா? ஆமா. ஹாய். என்னுடைய பர்சனல் விஷயத்தை பேசுறதுக்கு நீங்க யாரு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அவமானத்தை நினைச்சு நினைச்சு பொறுமையா இருந்துட்டேன். ஆபீஸுக்கு போனாலும் அவமானம், பார்ட்டிக்கு போனாலும் அவமானம், எங்க போனாலும் அவமானம். யார பார்த்தாலும் எனக்கு ஆண்மை இல்லைன்னு குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க நினைச்சா இந்த குழந்தைய பத்தி ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில தலையே காட்ட முடியல. ஒரு குழந்தை பிறக்காதது ஏன் தப்பா? சொசைட்டில யாரும் உன்ன மலடின்னு சொல்லிட கூடாதுன்னு குழந்தை பெத்துக்கு சொன்னது தப்பா? நேர்மையா வாழணும் நினைச்சா அதுவும் தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனை? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த அவமானத்தை தாங்கிட்டே இருக்குது? ஐ ஹேட் மை லைஃப், ஐ ஹேட் மை லைஃப். அழாதீங்க அப்பா. ஏய் நீ நீ என்ன அப்பான கூப்பிடாத, அப்பான கூப்பிடாத. ஏன் அப்படி கூப்பிட கூடாது? நான் உங்க பொண்ணு தான். நீ என் பொண்ணு இல்ல. நீ வந்து நீ வந்து எதையுமே அவகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம். என்னங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரீங்களா? என்னன்னு சொல்லு. நானியோட பரப்போட ரகசியம் நம்ம கூட புதஞ்சிடணும். அந்த குழந்தைக்கு அது தெரியவே கூடாது ப்ளீஸ். பேசணும். சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி ஐயாவும் அம்மாவும் அன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்தை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்கிட்டாங்களோ என்னமோ யாருக்குமே தெரியாது. ஆனா இல்லங்க, இனிமே இப்படி தப்ப எல்லாம் நடக்காது. எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். நீங்க இந்த சிந்தனையில விட்டுட்டு முதல்ல இருந்த மாதிரியே இருங்க. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும்.
அப்பா, உன்ன டிஸ்டர்ப பண்ணிட்டேனமா? இல்லப்பா. பயந்துட்டியாமா? என்னப்பா உங்க கண்ணல தண்ணி? சாரிமா, நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. இல்ல அப்பா, நீங்க ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் ரொம்ப கெட்டவன். ஒரு நாள் கூட உங்ககிட்ட அன்பா பேசினதே இல்ல, உன்னை கொஞ்சினது இல்ல, உன் கூட நான் விளையாடினதே இல்ல. உன்னை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டம்மா. இனிமே எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு அப்பா. இனிமேல் எப்பவும் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது, சரியாம்மா? உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடணும். நாங்க போன உடனே திரும்பி வந்துருவோம், சரியா? ஓகே ஸ்வீட் கேர்ள். நானி, என்னப்பா? உன் பர்த்டே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நாங்க போய் சாக்லேட், கேக், ஃப்ராக், ஷூஸ், புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஓகே, யார் வந்தாலும் கதவை திறக்காத, யார் வந்தாலும் உள்ள விடாத. ஓகே ஓகே அப்பா, நீங்க வர்ற வரைக்கும் நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். ம், குட் கேர்ள். அப்பா, வேகமா வந்துருங்க. தெரியுமா, நம்ம அப்பா எவ்வளவு நல்லவரா மாறிட்டாருன்னு. இன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எங்க மம்மியும் டாடியும் எனக்காக கேக், சாக்லேட், டிரஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். என்ன Thank you.
அப்பா, 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 அம்மா, அப்பா, கதவு தேருங்கப்பா. என்ன ஒரு வாரத்து பால் பேப்பர் எல்லாம் எடுக்காம வெளியிலே கிடக்குது? மாசம் கழிச்சு திருப்பதியில இருந்து வீட்டுக்கு வந்த வீடு பூட்டி இருந்தது. எல்லா இடமும் குப்பையா கிடந்தது. அவங்க எங்க போயிருப்பாங்க கூட தெரியாது. ஒரு நாள் ரெண்டு நாள் காத்திருந்தேன், யாரும் வரவே இல்லை. வீட்டுக்குள்ள இருந்து கெட்ட வாசனை வர ஆரம்பிச்சது. சந்தேகம் வந்து கதவை திறந்து பார்த்தேன். ஐயோ பாப்பா, ஐயோ பாப்பா, என்ன மாச்சு உனக்கு? நான் போறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், இப்ப என்ன மாச்சு? கடவுளே, இந்த குழந்தைய போட்டு என் மாவடி பாடா படுத்த. கடவுளே, இந்த
இந்த குழந்தைய ஏன் அப்படி கொடுமைப்படுத்துற? நான் என்ன பண்ணுறேன் பாப்பா? ஐயோ பாப்பா. பாப்பா வாழும்போது எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காம, அப்பா அம்மா பாசத்தையும் கொடுக்காம இப்படி அநியாயமா அவர் உயிரை எடுத்துக்கிட்டீங்க. முதலாளி அம்மாவும் ஐயாவும் இதுவரைக்கும் எங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியலையே. குழந்தை இறந்த விஷயத்த அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்திருக்கிறதே எனக்கு தெரியலையே. என்னப்பா? உன் பர்த்டே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நாங்க போய் சாக்லேட், கேக், ஃபிராக், ஷூஸ், புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஓகே? யார் வந்தாலும் கதவை திறக்காத, யார் வந்தாலும் உள்ள விடாத. ஓகே? ஓகே அப்பா. நீங்க வர்ற வரைக்கும் நான் யாரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். நாங்க வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரையும் சேர்க்க கூடாதுங்கற ஒரே காரணத்துக்காக, அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவன் இந்த வீட்டுக்குள்ள யாரையுமே சேர்க்கல. அதுக்கு மேல இந்த பொண்ணுக்கு யாரு மேலேயும் எந்த கோபமும் இல்லை. தயவு செய்து அவளை விட்டுருங்க குருஜி. அவளை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாம விட்டுடுங்க குருஜி, விட்டுடுங்க. நீ எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கதர்னாலும் என்னுடைய மந்திர எல்லையை தாண்டி உன்னால வர முடியாது. நான் சொல்றத நீ கேட்டினா உனக்கு இந்த உலகத்திலிருந்து முக்தி கிடைக்கும். அவளை நீ விட்டுட்டு போயிடு. போன்னு சொல்றல்ல? இல்ல, நான் போக மாட்டேன். எங்க அப்பா அம்மா வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்க வர மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதுவும் பிரம்ம. உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசை இருந்தா அவங்க எப்பவும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உன் மேல பாசமே இல்ல. அதுவும் இல்லன்னா அவங்க இப்ப உயிரோடவே இல்ல. எங்க அப்பா அம்மா உயிரோட தான் இருக்காங்க. அவங்க வருவாங்க, எனக்காக வந்தே தீருவாங்க. எங்க அப்பா உள்ள குரல், எங்க அப்பா தான் என்ன கூப்பிடுறாரு. எங்க அப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காரு. எங்க அப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காரு. அப்பா நானி, அப்பா நானி, அப்பா அப்பா. விட்டு போனீங்க, நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் சொல்லுங்கப்பா.
நீ எந்த தப்பும் பண்ணலம்மா, எல்லா தப்பும் என்னுடையதான். நான் செஞ்ச தப்பால எல்லாரையும் எழுந்துட்டு நிக்கிறேன். நீ டெஸ்ட் டியூப் பேபி, என்னோட ரத்தத்துல பிறந்த குழந்தை இல்லம்மா நீ. அந்த விஷயத்தினால சமுதாயம் என்னை ரொம்ப அவமானப்படுத்திடுச்சு. அதனால உன்னை என்னுடைய மகளா என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவனை வெறுத்து ஒதுக்குனேன், கோபப்பட்டேன், கடைசியில விஷம் கொடுத்து உன்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணேன். கண்ணா, உனக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணி வச்சிருக்கேனா, வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். நாங்க போயிட்டு உடனே திரும்பி வந்துருவோம், சரியா? வர வர, வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். நினைவு திரும்பினப்பதான் தெரிஞ்சது உங்க அம்மா அந்த ஆக்சிடென்ட்லயே இறந்துட்டாங்கன்னு. உன்னை தேடி வீட்டுக்கு வந்த அந்த நேரத்தில் நீ இறந்து போயிட்டம்மா. அந்த வீட்டையும் வித்துட்ட அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. அழுவறத நிறுத்துமா, உன்னுடைய இந்த கதைய கேட்ட பிறகு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு, அத நினைச்சு பாக்குறதுல இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இப்ப உபயோகிக்க போறேன், உனக்கு முக்தி அளிக்க போறேன். மறுபடியும் அந்த தாயோட வயித்துல நீ போறப்ப நீ விரும்பின அன்பு, பாசம், நேசம் மறுபடியும் எல்லாமே உனக்கு கிடைக்கும். அம்மா, நான் உன்ன என்னைக்குமே சந்தோஷமா வச்சதில்ல. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ நல்ல அப்பா அம்மா வயித்துல பிறக்கணும். அந்த குருஜி சொல்றத கொஞ்சம் கேளுமா? நானி, இங்க வா.